வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது தூர்தர்ஷனில் நைன்டீன் நைன்டிஸ் எயிட்டிஸ் இந்த காலகட்டத்தில் வந்த பிரபலமான சில சீரியல்கள் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இந்த சீரியல்கள் வந்து அந்த காலத்தில் மிகப்பெரிய ஹிட் எடுத்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த காலத்தில் டிவி வசதி வந்து அதிகம் நிறையா பேர் வீட்டில் இருக்காது பாதி பேர் வீட்டில் தான் இருக்கும் சில பேர் வீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் இருக்கும் சிலர் வீட்டில் தான் கலர் டிவி இருக்கும் அந்த மாதிரி தான் காலகட்டம் வந்து அந்த காலகட்டம் இப்போ வானொலி பெட்டி தான் அதிகமாக இருக்கும் டிவி பெட்டி கொ கொஞ்ச கொஞ்சமாக வந்து கொண்டிருந்த காலம் அந்த காலத்தில் டிவிக்கு வந்து அதிக மவுசு இருக்கும் அந்த காலத்தில் வந்து சில சீரியல்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து நீலா மாலா அப்படின்னு ஒரு சீரியல் போடுவாங்க அந்த சீரியலில் வந்து தான் வந்து விஜய் நடித்திருப்பார் தளபதி விஜய் கிடையாது தலைவாசல் விஜய் அந்த சீரியல் மூலமாக தான் வந்து அறிமுகமானார் இயக்குனர் செல்வா அந்த சீரியல் மூலமாக தான் அறிமுகமாக இருப்பார் அந்த சீரியலை வந்து இயக்கியிருப்பார் இயக்குனர் செல்வா அதன் தான் பின்னாடி பெரிய அளவில் பல படங்களை வந்து செல்வா வந்து தலைவாசல் விஜய் பேபி நீனா அவங்க நடிச்சிருப்பாங்க பேபி நீனா விடுகதை அப்படிங்கிற படத்தில் பிரகாஷ்ராஜுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க அவங்க தான் பேபி நீனா அவங்க வந்து இப்போ படத்தில் அதிகம் நடிக்கிறது இல்லை அந்த சீரியல் வந்து ரொம்ப பிரபலமான சீரியல் நீலாமாலா அப்படிங்கிற சீரியல் திங்கள் கிழமையில் வந்து என் இனிய ஏந்திரா அப்படின்னு ஒரு சீரியல் வரும் சுஜாதா எழுதிய கதை ரொம்ப அற்புதமான ஒரு க கதை அதாவது எதிர்காலத்தில் இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிறது அதில் சொல்லியிருப்பார் என் இனிய ஏந்திரா வந்து சுஜாதா எழுதிய நாவல் அதாவது விஞ்ஞான நாவல் இப்போ நம்ம செல்ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கோம் வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அப்போவே வந்து சுஜாதா வந்து சொல்லியிருப்பார் அந்த நாவல் என் இனிய இயந்திரா நாவலில் சொல்லிப்பான் அந்த சீரியல் பார்க்கும்போது வீடியோ காலில் பேசுகிற மாதிரிலாம் காமிப்பாங்க இன்னும் முப்பது வருஷம் கழிச்சு இந்த மாதிரி வீடியோலாம் வீடியோ கால்லாம் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க அப்போ வந்து அதை பார்க்க நம் நம்ப முடியாது விட்டலாச்சாரியா படம் பார்க்குற மாதிரி ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அதனால் அது இப்படிலாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் நம்ப நம்பக்கூடிய விஷயமா இதெல்லாம் நம்ப முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் ஆனால் இப்போலாம் பார்க்கும்போது என்னச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது முப்பது வருஷத்துக்கு பின்னாடி இப்படிலாம் மாறப்போகுது அப்படிங்கிறத சொன்ன சுஜாதா வந்து ஒரு தீர்க்கு தரிசினி அப்படின்னு சொல்லலாம் இனி இந்திரா சீரியல் வந்து மிக பிரபலமான சீரியல் திங்கட்கிழமையில் ஒளிபரப்பாகனு நினைக்கிறேன் இந்த சீரியலில் சிவரஞ்சனி நடிச்சிருப்பாங்க ஹீரோ ஒருத்தர் நடிச்சிருப்பார் சிபி அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருப்பார் அவர் பேர் என்னென்னு தெரியல ஆனால் சீரியல் ரொம்ப வார வாரம் தங்களுக்குள்ளே எப்போ வரும் சொல்லி ஏங்க வைத்த சீரியல் இந்த சீரியல் விஞ்ஞான ரீதியாக உள்ள விஷயங்களை பூரா ஒரு க்ரைம் கலந்து இந்த சீரியல் சொல்லியிருப்பார் என் இணையந்திர சீரியல் மிக பிரபலமான சீரியல் தொண்ணூறு அப்புறம் இவளா என் மனைவி அப்படின்னு ஒரு சீரியல் போடுவாங்க சரத்பாபு நடித்த சீரியல் அது ரொம்ப அந்த சீரியல் வந்து ரொம்ப குடும்ப உறவுகளை மையப்படுத்தி வந்த ஒரு சீரியல் ரொம்ப வியாழக்கிழமை ஒளிபரப்பாக நினைக்கிறேன் சீரியல் ரொம்ப எல்லாருமே அதிகம் எதிர்பார்த்தாங்க நிலவை தேடி அப்படின்னு ஒரு சீரியல் வந்து ஒளிபரப்பாகும் இந்த சீரியல் யார் நடிச்சிருப்பாங்கன்னா நம்ம அனிருத் இப்போ இசையமைப்பட அனிருத்தோட அப்பா ரவி ராகவேந்தர் அவர் நடித்திருப்பார் அந்த சீரியலில் அது எப்படின்னு பார்த்தா காதல் கோட்டை படம் மாதிரி காதல் கோட்டை திரைப்படம் வருவது வருவதற்கு முன்பு ஒரு வருடத்துக்கு முன்பு தான் அந்த சீரியல் வந்து தூர்தர்ஷனில் பெரிய ஹிட் அடித்திருந்தது அந்த சீரியல் ஒரு பொண்ணு வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவாங்க பேசினா அந்த பொண்ணு யாருனே கண்டுபிடிக்காமல் கடைசி வரை அந்த பெண்ணை தேடி வந்து அலை அலைஞ்சிக்கிட்டே இருப்பார் ரவி ராகவேந்தர் ஒரு அற்புதமான ஒரு காதல் கதை அந்த சீரியல் ரொம்ப அற்புதமாக அந்த சீரியல் வந்து இயக்கியிருப்பாங்க நிலவி தேடி அப்படிங்கிற சீரியல் பெரிய அளவில் ஹிட் ஆச்சு தூர்தர்ஷனில் அப்புறம் நைன்ட்டீஸில் நிறையா சீரியலில் சொல்லிக்கிட்டே போகலாம் பஞ்சு பட்டு பீதாம்பரம் அப்படின்னு ஒரு சீரியல் போடுவாங்க பாண்டு சமீபத்தில் இறந்து போனால் நடிகர் பாண்டு அந்த சீரியல் நடிச்சிருப்பார் ரொம்ப காமெடியான சீரியல் அந்த சீரியல் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்புறம் சுரேஷ் மேனன் ரேவதி நடிகர் ரேவதியின் கணவர் சுரேஷ் மேனன் அவர் இயக்கி நடித்த ஒரு சீரியல் ரேவதியும் அந்த சீரியல் நடிச்சிருப்பாங்க அப்போ வந்து த்ரில்லிங்கான சீரியல் த்ரில்லிங்கான படங்களுக்கு வந்து ரொம் ரொம்ப வந்து ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும் இப்போயும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த அப்போ சினிமாக்கள் இல்லாத காலத்தில் இந்த மாதிரி படங்கள் சீரியலுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்போ இரவில் ஒரு பகல் வந்து பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஒரு அந்த மாதிரியான ஒரு ஒரு சீரியல் அது தமிழ் சினிமாவில் முதல் சண்டை காட்சி அந்த சீரியலாம் வந்துருக்காங்க சண்டை காட்சியில் ஃபைட்லாம் இருக்கும் அந்த அந்த சீரியலில் அதுக்கு முன்னாடி ச சீரியலில் சண்டை காட்சிகள் வந்திருக்காங்க சீரியலில் சண்டை காட்சிகள்லாம் அந்த அந்த சீரியலில் இருக்கும் திரைப்படங்கள்லாம் சண்டை காட்சிகள் பார்க்கலாம் சீரியலில் சண்டை காட்சி பார்க்க முடியாது அந்த இரவில் ஒரு பகலில் சண்டை காட்சிகள்லாம் இருக்கும் வார வாரம் வந்து அந்த சீரியல் வந்து மக்களை வந்து அதிகம் எதிர்பார்க்க வைக்கும் எப்போ இந்த சீரியல் போடுவாங்க எப்போ இந்த சீரியல் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தூர்தர்ஷனை எதிர்பார்க்க வைக்கும் அந்த சீரியல் அப்புறம் நைன்ட்டிஸ் நைன்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் இந்த காலகட்டத்தில் குலைதீர் காலம் அப்படிங்கிற சீரியல் வந்து ஏச்சு சுஜாதா எழுதிய நாவல் குலைதீர் காலம் இது வந்து புத்தகமாக வந்து பெரிய அளவில் ஹிட் ஆச்சு இந்த குலைதிர்காலம் நாவல் இதை வந்து சீரியலாக வந்து இயக்கியிருப்பாங்க கணேஷ் வசந்த் அப்படிங்கிற கேரக்டர் தான் சுஜாதாவோட எல்லா எல்லா கதைகளையும் அந்த கதாபாத்திரம் தான் வரும் இதில் வந்து வசந்த் கதாபாத்திரத்தில் ஹி விவேக் நடித்திருப்பாருன்னா விவேக்கோட காமெடி வந்து இந்த சீரியலுக்கு வந்து ரொம்ப அதிகம் கை கொடுத்துருக்கும் கணேஷ் வசந்த் கதாபாத்திரத்தில் கணேஷ் பாத்திரத்தில் யார் நடித்தான்னு ஞாபகம் ஞாபகம்லாம் அந்த காலம் சீரியல் மிகப்பெரிய அளவில் வந்து ஹிட்டான சீரியல் அந்த டைமில் வந்து பார்ப்போம் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ப காலை பதினொன்றரை மணிக்கு வந்து அந்த சீரியல் வந்து போடுவாங்க எப்போது எல்லா சீரியலும் தூர்தர்ஷனும் மாலை ஆறு மணிக்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்க இந்த சீரியல் மட்டும் காலை பதினொன்றரை மணிக்கு போடுவாங்க சில டைம் ஸ்கூல் இருக்கும் அந்த டைமில் வந்து அதை அதை பார்க்க முடியாத ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த சீரியல் பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு ஒரு வருத்தம் இருக்கும் அந்த சீரியல் பார்க்க முடியல குலைதிர்காலம் சீரியல் வந்து பெரிய அளவில் வந்து தூர்தர்சன கிட்டான சீரியல் கார்த்திகை பௌர்ணமி நாளில் பணி வீட்டினில் நான் வருவேன் அப்படின்னு வந்து அது ஒரு பாடலோட ஆரம்பிக்கும் அந்த சீரியலில் ரொம்ப அற்புதமான பாடல் அந்த பாடல் ரொம்ப அற்புதமான சீரியல் ஆரம்பிக்கும் இந்த சீரியலை பார்க்க அதிகளவு வந்து ரசிகர்கள் இருப்பார்கள் அந்த காலகட்டத்தில் அதிக அளவு ரசிகர்கள் இருப்பாங்க எப்போவுமே எல்லாருமே அந்த சீரியலை பற்றி பேசுவாங்க பார்த்துட்டு இந்த சீரியல் பார்த்தேன் இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்துச்சு இந்த சீரியல் அப்படின்னு பேசுவாங்க அந்தளவுக்கு ஒரு விவாதிக்கக்கூடிய சீரியலாக இந்த சீ கொடைதிர்காலம் சீரியல் அந்த விலங்குச்சு இது தூர்தர்ஷனில் பெரிய அளவில் ஹிட்டான சீரியல் அடுத்த அம்மாவுக்கு கல்யாணம் அப்படின்னு ஒரு சீரியல் ஒன்று வந்துச்சு எஸ்ஏ சந்திரசேகரோட ஒய்ஃப் சோபா சந்திரசேகர் வந்து அவங்க சீரியலை இயக்கியிருப்பாங்க இதுவும் குடும்ப ரீதியான ஒரு சீரியல் சீரியல் அப்புறம் எயிட்டிஸில் வந்து அம்லு அப்படின்னு ஒரு சீரியல் நம்ம தலா அஜித்தோட ஒய்ஃப் சாலினி அவங்க நடிச்சு நடிச்சிருப்பாங்க ரொம்ப ஒரு அற்புதமான சீரியல் அந்த சட்டிப்பான நடிச்சிருப்பாங்க சுட்டி பொண்ணு யார் சொல்லு அம்லு அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று ஆரம்பிக்கும் அந்த பா அந்த சீரியல் ரொம்ப ஒரு அற்புதமான சீரியல் அந்த சீரியல் இந்த சீரியலில் அஜித் அவர்கள் மனைவி சால்னி வந்து குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பாங்க இந்த சீரியல் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்புறம் அம்பிகாபதி அதில் வந்து ஒய்ஜி மையம் தான் நடிச்சிருப்பார் அடடே மனோகர் அப்படின்னு ஒரு சீரியல் ஒன்று போடுவாங்க இது காமெடி சீரியல் தான் அப்பிகாபதி அடடே மனோகர் காமெடி சீரியல்கள் தான் இந்த சீரியல் தான் வந்து தூர்தர்ஷனாக அதிக அளவு ஹிட்டான சீரியல்கள் முக்கியமாக சொல்ல வேண்டியது எஸ்வி சேகர் அவர்களின் வண்ணக்கோலங்கள் சீரியல் வண்ண கோலங்கள் வண்ண கோலங்கள் விதவிதமான வண்ண கோலங்கள் அப்படிங்கிற பாட்டோட ஆரம்பிக்கும் கடி சரவெடி சிரிப்பாக தான் இருக்கும் அதை எஸ்வி சேகரோட காமெடி வந்து எல்லா சீரியல் அந்த வார வாரம் வண்ண கோலங்கள் சீரியல் எப்போ போடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ரொம்ப காமெடி அதிகமான காமெடியாக அந்த சீரியல் இருக்கும் வயிறு கொழுங்க சிரிக்கலாம் அப்படிங்கிறது வண்ணக்குளங்கள் சீரியல் வந்து வயிறு கொழுங்க சிரிக்க வைத்த சீரியல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வயிறு வண்ண குலங்கள் சீரியலை ரொம்ப அற்புதமான சீரியல் தூர்தர்ஷனில் பெரிய சினிமா அளவில் ஹிட்டான சீரியல் எதுன்னு கேட்டிங்கன்னா கே பாலச்சந்திரன் ரயில் ஸ்நேகம் சீரியல் இந்த சீரியல் வந்து நைன்ட்டீஸில் ஒளிபரப்பாச்சு அதற்கு முன்பு சக்தி தொண்ணூறு அப்படின்னு ஒரு சீரியல் போடுவாங்க அந்த சீரியலும் அந்த சீரியல் முடிஞ்சதும் ரயில்ஸ் ஸ்நேகம் சீரியல் வந்து ஒளிபரப்பாங்க அந்த சீரியல் பார்த்திங்கன்னா ரயில் ஸ்நேகம் தமிழை சிநேகம் சொல்லி அந்த பாட்டோட ஆரம்பிக்கும் விஎஸ் நரசிம்மன் பிரபல சினிமா இசையமைப்பாளர் விஎஸ் நரசிம்மன் பாலச்சந்திரோட ஏற்கனவே இரண்டு மூணு படங்களுக்கு வந்து ஒரு பணி பணிபுரிஞ்சிருக்காரு பாலச்சந்திர தயாரித்த புதியவன் திரைப்படத்துக்கு அப்புறம் அச்சமில்லை அச்சமில்லை இந்த படத்துக்குலாம் வந்து பிஎஸ் நரசிம்மன் பணிபுரிஞ்சிருக்காரு அவர் தான் ரயில்ஸ்நேகம் சீரியலுக்கு இசையமைச்சுருப்பார் அந்த ரயில்ஸ்நேகம் சீரியலோட பாட்டு இன்னைக்கு வரே வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டு ரயில் ஸ்நேகம் ரயில் ஸ்நேகம் அங்கே அந்த பாட்டு இந்த வீணைக்கு தெரியாது இந்த பாடம் ரெண்டுமே வந்து ரொம்ப ஃபேமஸ் தூர்தர்ஷனில் நைன்ட்டீஸில் ரயில்ஸ்நேகம் சீரியல் ரொம்ப ஃபேமஸ் ஒரு குடும்ப ரீதியான ஒரு ஒரு அற்புதமான சீரியல் பாலச்சந்திரர் படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சீரியல் இருக்கும் அதாவது வெப் சீரிஸ்னு கூட சொல்லலாம் ஒரு படம் மாதிரியே இருக்கும் இப்போ வெப் சீரீஸ் நிறையா எடுக்கிறாங்க மாதிரி இந்த ரயில்ஸ் னேகம் சீரியல் வந்து ஒரு படம் மாதிரியே இருக்கும் சீரியல் பார்த்து திருப்பு திருப்தியாக படம் பார்த்து திருப்தியாக இருக்கும் வர வாரம் அரை மணி நேரம் போடுவாங்க நில நிழல்கள் ரவி இந்த சீரியல் நடத்திட்டு ரொம்ப அற்புதமான பெரிய அளவில் ஹிட்டான சீரியல் இந்த ரயில் சிநேகம் சீரியலில் சொல்லலாம் அப்புறம் சுகாசினி மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் பெண் அப்படின்னு ஒரு சீரியல் வந்துச்சு இந்த சீரியல் வந்து தூர்தர்ஷனில் வந்து பெரிய அளவில் வந்து ஹிட்டான சீரியல் சுகாசினி நெருங்கிய பெண் தோழிகளான அவங்க ரேவதி சோபனா இவங்க தான் அந்த சீரியலில் வர வர வேற வேற கதைகள் நடிச்சிருப்பாங்க இந்த சீரியல் நைன்ட்டி ஒன்னில் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த சீரியல் வந்து நைன்ட்டி ஒன்னில் பெரிய அளவில் தூர்தர்ஷன் வந்து ஃபேமஸான சீரியலில் இந்த சீரியலும் ஒன்று ஜனதா நகர் காலனி அப்படின்னு ஒரு சீரியல் ஒன்று போடுவாங்க அதுவும் ரொம்ப காமெடியான சீரியல் ஞாயிற்றுக்கிழமைகளில் போடுவாங்க திரைமலர் நிகழ்ச்சி வரும் திரைமலர் நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஜனதா நகர் காலனி அப்படிங்கிற சீரியல் வந்து போடுவாங்க ஷோவோட வழக்கமான அரசியல் காமெடி மற்ற காமெடிகள்லாம் இருக்கும் இந்த சீரியலாம் அதிகமான பாகங்கள் கிடைக்கல ஒரு சில பாகங்கள் இணையத்தில் வந்து கிடைக்கிதுன்னு நீங்கள் பார்க்கலாம் ஜனதா நகர் காலனி சீரியல் பார்க்கலாம் நிறையா சீரியல்களை வந்து தூர்தர்ஷன் சொல்லலாம் முதல் பொதுவாக முன்னாடி சீரியல்கள் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் தான் சீரியல் வந்து ஒளிபரப்பு கொண்டிருந்தது இப்போ வந்து தினந்தோறும் சீரியல் போடுறாங்க தினம் மெகா சொல்லி தினம் போடுறாங்க அந்த மாதிரி சீரியல் வந்து அப்போ கிடையாது வாரத்தில் ஒரு நாள் தான் வந்து சீரியல்கள் வந்து ஒலிபரப்பாகிடுச்சு இந்த மெகா சீரியல் கலாச்சாரத்தை ஆரம்பித்து வச்சதும் தூரி தூர்தர்ஷன் தான் அவங்க தான் முதல்ல விடுதுகள் அப்படிங்கிற சீரியல் வந்து ஆரம்பித்து வச்சாங்க மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு இந்த தூர்தர்ஷனில் அந்த விடுதுகள் சீரியல் வந்து ஒலிபரப்பாகும் இந்த சீரியலை வந்து இசையமைச்சிருக்கிறது பரத்வாஜி வந்து இசையமைச்சிருப்பார் ரொம்ப இந்த சீரியலுக்கு பின்னாடி தான் வந்து மெகா சீரியல் வந்து கலாச்சாரம் வந்து பெருகுச்சு எல்லா டிவிலேயும் மெகா சீரியல் தினமும் போட ஆரம்பிச்சாங்க இப்போலாம் மெகா சீரியல் இப்போலாம் எந்த டிவியில் என்ன சீரியல் போடுறாங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு மெகா சீரியல்கள் வந்து அதிகமாக ஆயிடுச்சு அந்தளவுக்கு சீரியல்கள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்போ வந்து இந்த விழுதுகள் சீரியல் தான் முதல் முதல்ல தூர்தர்ஷனில் ஆரம்பித்தாங்க வார சீரியல் வந்து மாற்றி கொஞ்சம் வித்தியாசமாக விழுதுகள் சீரியலில் முதல் முதல்ல ஆரம்பிச்சி வச்சாங்க விடுதல் சீரியலுக்கு பின்னாடி தான் நிறையா மெகா சீரியல்கள் வந்து வர ஆரம்பிச்சு இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து வேறு டிவிகளில் ஒளிபரப்பான அதாவது சேட்டலைட் சேனல் பெருகுன பின்னாடி எந்த மாதிரி சீரியல்கள் வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இன்னொரு நிகழ்ச்சியில் இருந்து பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்